தம்பிங்க அப்பா சம்பாதிச்சு குடுக்குறாரு பிள்ளை எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு கொடுத்து வெச்ச புண்ணியமா என்னடா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா தலைவா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல் அவங்களும் அமக்கலமா இருக்காங்க முதலாளி தான் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல உங்களுக்கு பணம் தானடி வேணும் இத பார் என்ன சிரிக்கிறீங்க இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி நேத்து எங்கயோ இருந்தது இப்போ என்கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது நாளைக்கு எங்க போக போதோ பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா தனியா தானே பூட்டி வைக்க கூடாது சேர்த்து பூட்டிப்போம் இத நீ பூடி இத நீ அடி உள்ள இதனா கடி ஐயோ ரொம்ப வெயிட்டா லேடிஸ் தூக்கப்பட மீதா தேங்க்யூ இட்ஸ் ஓகே இங்க வந்துட்டானே பாக்குறீங்களா நான் கணபதி டாக்கி சோனருடைய பையன் ஒரு பொண்ணை ஏறு எடுத்து பார்க்கறது கூட தப்பு நினைக்கிறவங்க நான் அது என்னமோ தெரியல உங்களை பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வரவழைச்சது என்னங்க பேசாம அட்ரஸ் கொடுக்க போறீங்க பரவாயில்லைங்க ராத்திரி என் கனவுல என் கனவுல கொடுப்பாரு ஏங்க ஃப்ரீயா இந்த தேட்டர் பக்கம் வாங்க நல்ல பொண்ணு மேடம் மணி என்னாச்சு ஏ உங்க கையில இருக்கிற வாட்ச் ஓடலையா நல்லா தான் ஓடிட்டு இருந்தது உங்களை பார்த்த உடனே கப்புன்னு போச்சு ஒன்னு அடிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு கண்ணு அடிச்சு பத்து நிமிஷம் ஆச்சா ஐயோ நான் அப்படி சொல்லலையே நீங்க சொன்னீங்கன்னா சொன்னேன் நான் கண்ணு அடிச்சு பத்து நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன் நீங்க பாக்கலையா சிரிச்சாலும் நல்லா தான் இருக்கு சிரிக்கலாம் நல்லா தான் இருக்கு எனக்கு ஓகேப்பா மார்னிங் என்ன எங்க நின்று இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கிங்க ஐயோ நான் ஸ்கூலுக்கு போணுமே டைம் ஆயிடுச்சு ஏன் கவலைப்படுறீங்க அதுக்காக தான் இந்த வாகனமே வச்சிருக்கேன் என்ன யோசிக்கிறீங்க இடுப்பு பிடிக்கணும்னு பாக்குறீங்களா நோ ப்ராப்ளம் ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி வாங்க உட்காருங்க இந்த கம்பியை பிடிச்சிங்க போலாமா சாரி இப்படிதாங்க பல நேரத்துல உதவி செய்து சில நேரத்துல காலை வரது இப்ப நான் சரியா போயிடும் மிதிலிமா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல் மாடத்திலிருந்து கண்டாள் சீதை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கரெக்ட் எங்க போற ஏன் என்ன பார்த்து டப்புன்னு வந்துருச்சு ஒண்ணும் இல்லைங்க அதான பார்த்தேன் ஏன் பயப்படுற நான் என்ன நெருப்பா நான் பஞ்சுங்க பத்திக்கு மூணு பயமா இருக்கு பயப்படாத உன்னை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ எனக்கு நான் உனக்குன்னு அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன் எப்போ உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை காதல்னு ஆரம்பிக்கலாம்னா கல்யாணம்னு பொசுக்கு முடிச்சுட்டு முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க நான் அனாதையா போறது அனாதையா வளர்ந்த அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு அவமானம்னா இதை நானே அழிச்சுக்குவேன் என்ன நீ பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற
கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அதென்ன கல்யாணம் பண்ணிட்டு நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி, மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி கொடைதுங்கிற, கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மனசுந்தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன், உள்ளவா. ஆமா, நீ என் இதயத்தை தொட்ட, உன் நெத்தியில நான் இந்த குங்குமம் தேடுறேன். இனி நீ அனாதை இல்ல, உனக்கு எல்லாமே நான் தான். மனச பறி கொடுத்த, மனசார இதை உனக்கு போடுறேன். நீ கயிறா கேட்ட, நான் சைனா போடுறேன். பண்பாடு பண்பாடு சொல்றாங்களே, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், எல்லா பொண்ணுக்கும் சொந்தம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் மடக்கிறதுக்காக மாட்டினது. நீங்க மடக்கி போட்டீங்க, எங்களால முடியலையே. நீங்க சொல்ற நேரம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரக்க பார்த்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம், என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு. யார் வந்தாலும் வெளியில உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கு. வந்தவங்களை உட்கார சொல்லனா, நல்ல நாற்காலி இருக்கா இல்ல ஒரு சோபாதான் இருக்கா? உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டு படுக்கலானா, கட்டலுக்கு கால் இல்ல. வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஏம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு, ஃபேன் தான் இல்ல. உடம்பு பூரா கிழ்த்து நதிங்க. ஆளுக்கு அரப்பாவில மோதிரமும் கழுத்துல தெரியற மாதிரி சங்கிலிய செஞ்சு போட்டா வேணா நான் சொல்ல போறோம். அத்தா செஞ்சு கொடுத்தான்னு அம்பிட்டு பேர் உதந்துட போது. ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அசத்திர என்னையா இது கேட்டீங்கல்ல, அசத்திருக்கம் பாரு. அடியே ஓடியங்கடி ஓடியங்கடி, என்னடி வாங்கடி. அங்க பாருங்க, நம்ம சின்ன மகளாலேயே நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. பின்னாடி உலக்க ஒண்ணு இறங்குது பாரு. ஐயோ யாரு மச்சான், இப்போ வாங்கிட்டு வந்திருக்கே, இங்கே உள்ள பணமான உள்ள அப்புறம் வச்சுக்க. என்னங்க தேவை இருக்கறா? ஆ உள்ள இருக்க போங்க. அடடே வாங்க வாங்க. உங்களுக்கு கணபதி டாக்ஸி கலர் நோட்டீஸ் தவிர வேற எதுவும் தெரியாது? எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைக்காதீங்க, நான் இவரோட தனியா பேசணும். நாங்க தப்பா நடக்கிறவங்க தான், தப்பா நினைக்கிறவங்க இல்ல. தாராளமா பேசுங்க வாடி. சேகர், நீ உங்க அப்பாவை விட்டதுக்கு அப்புறம் உன் ஞாபகமாவே அவர் படுத்த படுக்க ஆயிட்டாரு. இப்போ உன்னை பாக்குறதுக்காக அவர் துடியா துடிக்கிறாரு. தயவு செஞ்சு நீ போய் அவர் அவசியம் பாரு. நீயும் உங்க அப்பா ஒன்னா சேரதா இருந்தா நானும் எங்க அப்பா வெளியே போக தயாராகிறோம். கடவுள் எங்களுக்கும் தொழில கொடுத்துருக்கான், அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம். ஏண்டா கூட்டிட்டு போக வந்தியா இல்ல குத்தி கட்ட வந்தியா? உனக்கு தொழில் தெரியும், நீ பொழைச்சுக்குவேன். எனக்கு தொழில் தெரியாது, நான் கையால் ஆகாதவன் இல்ல. எலோய், இந்த கதை சொல்லி ஏமாத்துறது இந்த நடிப்பு எல்லாம் ஜனங்களோட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிட்ட நச்சிடுவேன். உனக்கு எப்படி கடவுள் தொழில கொடுத்திருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்திருக்கான். அதை வச்சு எனக்கு பொழைக்கவும் தெரியும், யார் யார எப்படி கவர் பண்ணவும் தெரியும். போட சேகர், மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம். உன்னை எப்படியாவது கூட்டி வர்றேன்னு நான் உங்க அப்பாட சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உன்னை கூட்டி போலேன்னா உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஆயிட்டு போகுது, நீ கொள்ளி வை, உங்க அப்பா மோல் அடிக்கிட்டான். சொன்ன இதே வார்த்தை இங்க வேற யாரா சொல்லிருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன். உன்னை பார்த்து உங்க அப்பா வேதனை படுறத விட உன்னைய பார்க்காம இருக்க நல்லது. இந்த பார், உங்க அப்பா போட்ட சோத்துலைங்க அவர் கொடுத்த நிழலை வளர்ந்தவன நானு. அந்த நன்றிக்காக உன்னை இங்க நான் சும்மா விட்டு போறேன், பாக்குறேன். எனக்கு தெரியும் அது ஒரு நாய், அதுகிட்ட நியாயம் எடுபடுமா? யா நியாயம் எடுபடுமா? வீட்டுல அடங்காதது வீதிகளை மிதிப்பட்டா தான் யா தெரியும், வீதிகளை மிதிப்பட்டா தான் தெரியும்.
என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமுழுகிட்டேயா? ஐயா, நீயும் தலைமுழுகிட்டு போப்பா. போ. இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது. உண்மையையும் மறைக்க நான் தயாரா இல்லை. ஒரு வக்கீல கூப்பிடு, எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடறேன். முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடு. என்ன பேச்சு பேசுறேன்? வெறும் என் பணத்தால மட்டுமே இந்த தியேட்டர் உருவாச்சு. உன் உழைப்பு, உன் புத்திசாலித்தனம், உன் கைராசியால இருந்தா என்னடா நமக்குள்ள வக்கீல்? எனக்கு வக்கீல் விட வாசுதான்டா முக்கியம். நம்ம வாசியோட பலம், அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியல, என்ன பரவாயில்லடா. நம்ம ரெண்டு பேருக்கு புரிஞ்சா போதுண்டா. எனக்கு எல்லாத்தையும் எடுத்து போறீங்க? சேகரி எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன் சொன்னாரு. நல்லா பண்ணாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமில்ல? அட்வான்ஸ் தான் என்னது, மத்ததெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயோ 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 ஐயோ, அந்த சேகர் பையன் நம்மள ஏமாத்திட்டானே பாவி. ஐயோ, அவன் நல்லா பண்ண நாசமா போக, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். போகடா சீக்கிரம். ஒர சாராயமோ ஊரு கை விட்டு ஒருவேளை கஞ்சி ஒழுங்கா குடிச்சிட்டு இருந்தோமே, அந்த பாவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. வாங்கடி, அவன் தேட்டருக்கு போய் நாக்க புடிக்கிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வருவான். வாங்கடி. என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன், இவளுக்கு இதே சொல்லிட்டு திராளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன்னு எப்படி ஏத்துறாளுங்கன்னு பாப்போமா.